மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக படிக்கின்ற ஆதியாகம புத்தகத்திலிருந்து ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது பற்றிய ஒரு ஆழமான படத்தை படிக்க நம் மனதையும் எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்நாளில் நம்ம செய்தியாளர் கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சர்ஸ் இயக்குநருமான டாக்டர் பிலமுடராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூலாகிய ஆதியாகம நூலிலிருந்து தொடர் பாடங்களை படித்துக்கொண்டே வருகிறோம். படைப்பா பரிணாமமா என்ற கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்து அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை தேவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கான தேவனுடைய தெய்வீக திட்டம் அது எந்த வழிமுறையிலே ஒழுங்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை தொடக்க நூலாகி இந்த ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த பாடத்திலே ஏசா யாக்கோபு ஆகிய இருவரையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். இன்று ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான போட்டி அல்லது போர் அது எப்படிப்பட்டதாக இருந்தது, ஏன் அப்படி நடந்தது என்பதை கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆதியாகமம் 27:1-2. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். இந்த ஈசாக்குக்கு வயசான பொழுது தன் மூத்த மகனை ஆசீர்வதிக்க அவன் விரும்புகிறான். அதனால அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3-4 கவனிக்கும் பொழுது, உன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துக்க, காட்டில் போய் எனக்கு வேட்டையாடி எனக்கு வேட்டை கறியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4 அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அப்ப ஏன் மகனை கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, யூதர்களுடைய முறைமையின்படி மூத்த பிள்ளைய தகப்பன் ஆசீர்வதிப்பார். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் என்ற தலைப்பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் என்ற வழக்க முறை இருந்தது. அதனால அவர் பேசுகிறார் இந்த வார்த்தையை. 5 ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக் கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கும்படியாக ரெபேக்கா ஒரு முக்கியமான முயற்சியை செய்கிறார். வயிற்றுல ரெட்டப்புள்ள இருந்துச்சு. அந்த ரெட்ட பிள்ளையை பற்றி என்ன ஆண்டவரே அப்படின்னு கேக்குறப்ப, இளையவன் மூத்தவனை ஆண்டு கொள்வான், இளையவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் மூலமா ஆசீர்வாதம் வெளிப்படும் என்று கர்த்தர் அவள்கிட்ட சொல்லி வயிற்றுல ரெட்ட பிள்ளை இருக்கிறப்ப பிரசவத்துக்கு முன்னாடி அவளை தேற்றுகிறார். சோ ரெபேக்காவனுடைய மனதிலே இது தங்கி இருக்கிறது. இப்பொழுது ஈசாக்கு மூத்த மகனை ஆசீர்வதிப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது ரெபேக்கா கர்த்தருடைய வார்த்தையை நினைவில் கொண்டு ஒரு முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறார்? ரகசியமாக யாக்கோபை ஆயத்தப்படுத்த அவர் முயற்சி செய்கிறார். ஈசாக்கு என்ன செய்கிறார்? தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அதற்கு விரோதமாக கிளர்ச்சி செய்வதை போல அவர் முயற்சி செய்கிறார். காரணம், அவருடைய உடலிலே கண் பார்வை மங்கி கொண்டே போனது. பார்வை ஏறக்குறைய அவர் இழந்து விட்டார். இது ஒரு புறம் இருந்தாலும் ஆன்மீக பார்வையும் ஆத்மீக பார்வையும் அவர் இழந்தவராக அவருடைய நிலைமை இங்கே இருக்கிறது. 6-7 கவனிப்போம். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி
நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். மகன்கிட்ட என்ன பேசினார்ன்றத கவனிச்சு கர்த்தர் சொன்னதையும் மனசுல வச்சு தன்னுடைய கணவன் ஆசீர்வதிக்க வேண்டியது இவனை தானே அவனை அல்ல அப்படின்னு இந்த அம்மா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பாடத்தை தொடர விரும்புகிறேன். கர்த்தர் ஒன்றை சொன்னால் கர்த்தருடைய வழியிலேயே அதை செய்து முடிப்பார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒன்று சொன்னதை நாம அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்கும் பொழுது இதுதான் கடவுளுடைய திட்டம் தானே, இதெல்லாம் கடவுளுடைய நோக்கம் தானேன்னு சொல்லி நாம முடிவெடுத்து காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்பதை இந்த ஏசா யாக்கோபு ரெபேக்கா ஈசாக்கு இவர்களுடைய செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாயிருக்கிறது. ஆசீர்வாதத்தை மூத்தவன் பெறுவதா இரண்டாம் அவன் பெறுவதா இந்த போட்டி நடக்கிறது. எட்டாவது வசனம், ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். 10-11 வசனத்தை கவனிக்கும் பொழுது, உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால், அதற்கு யாகோபு தன் தாயாகி ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகி ஏசா ரோமம் இருந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். மகனை அந்த அம்மா ஆயத்தம் பண்றாங்க, அந்த மகன் ஒத்துக்க மாட்டேன்றான். இது சரியில்லையே, அண்ணன் வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். இப்ப தாய் மகனை ஆயத்தம் பண்ணுகிறாள். 13 வசனம், அதற்கு அவன் தாய், என் மகனே உன்மேல் ஒரு சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ஏன் ரெபேக்கா இதை இவ்வளவு தைரியமா துணிகரமா செய்றாங்க? நீங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இப்பா நான் சொல்றபடி நீ செய்யு, நீ ஒரு ஆட்டை கொண்டு வா, நான் சமைச்சு தரேன், உங்க அப்பாட்ட போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அப்போ அவர் சொல்றாரு, அவன் மேல ரோமம் இருக்கும்ல, அப்ப நான் ஏமாத்தினேன்னு சொல்லி எங்க அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு மேல என்னை சபிச்சுட்டாருன்னா என்ன செய்வது அப்படின்னு அவன் பயப்படுறப்ப, அதெல்லாம் நீ கவலைப்படாத, சாபம் என் மேல விழட்டும், அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் சொல்றத மாத்திரம் நீ செய்யு. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருடைய வழிகளிலேயே செய்ய வேண்டும். மனித ஞானத்தை உள்ளே புகுத்தும் பொழுது எப்படி இந்த அம்மா அவனுடைய மாமியாருக்கு என்ன குணம் இருந்துச்சோ அதே குணம் இந்த அம்மாவுக்கு இருக்குது. சாராலும் இப்படித்தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தார், அதனாலே பெரிய பிரச்சனைகள் வந்தது. இப்பொழுது ஈசாக்கு ரெபேக்கால் விஷயத்தில் ஈசாக்கும் சரி ரெபேக்காலும் சரி கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு சரியான விதத்தில் தங்களை ஆயத்த செய்யவில்லை. நாமும் ஒரு காரியம் ஆசீர்வாதம் என்று நினைக்கும் பொழுது அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடத்தை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் மேல சாபம் விழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஆனால் அதனுடைய விளைவு ரொம்ப கொடுமையானதாக இருந்தது. நாம தொடர்ந்து அதை கவனிக்கலாம். 15 வசனம், பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபு கொடுத்தி. ஒரே தாய் தான், அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளைங்க தான், ஆனா நிச்சயமா ஒரு பிள்ளைய ஏத்துக்கிட்டு ஒரு பிள்ளைய வெறுக்கல அந்த தாய், அவளுடைய சொந்த பிள்ளைகள். ஆனால் அவன் மனசுல என்ன தங்கிருச்சுன்னா, கடவுள் சொன்னார்ல, அப்ப இவன் தானே ஆசீர்வாதத்துக்குரியவன், என் கணவர் அதை மாத்தி செய்யறாருல, அதை நான் சரியா செய்ய போறேன்னு சொல்லி கடவுள் சொன்னத கடவுளே பார்த்துக்கணும். என்னையா நீங்க சொன்னீங்களே, இப்ப என் வீட்டுக்காரர் இப்படி செய்ய போறாருன்னு கர்த்தரிடத்திலே போய் பேசுவதற்கு பதிலாக அந்த அம்மாவே முடிவெடுக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிப்போம். 16 வசனம், வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. 18 வசனத்தை கவனிப்போம், அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். 20-21 வசனத்தை கவனிப்போம், அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாகோபை நோக்கி, என் மகனே நீ என் குமாரனாய் ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். கவனித்தீர்களா, அம்மா சொல்றாங்க, ரெடி பண்ணி அனுப்புறாங்க, ஈசாக்கு கண் பார்வை தெரியல, ஆனா சிந்தனை குறைஞ்சு போகல, கணக்கு போடுறார், இந்த பையன் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி கொண்டாந்து சமைச்சு கொண்டாடுற எவ்வளவு நேரம் ஆகும்,
அதுக்குள்ள கிடைச்சிருச்சு. அப்ப நீ பக்கத்துல வா, நீ என் மூத்த மகன் தானா அப்படின்றத நான் உறுதி பண்ணி கொள்கிறேன். பாருங்க, தந்திரமும் ஏமாற்று வழிமுறையில கடவுள் யாரையும் ஒரு காலம் ஆசிர்வதிக்க அவர் விரும்புவதில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த அம்மா தந்திரமா ரெண்டாவது மகனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க வேலை பார்த்தாங்க. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இல்லை என்றால்ல. ஆனால் இந்த அம்மா வாங்கி கொடுத்ததுனால யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வரவில்லை. தேவன் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதினால அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்து சேர்ந்தது. ஏன்னா வயிற்றிலிருந்து வர்றப்பையே இவன் மூத்தவனை ஆண்டு கொள்ளுவான் என்று சொன்னபடியே அந்த காரியம் நடந்தது. ஆனால் இங்கே நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? யாக்கோபும் தவறு செய்கிறார், ரெபேக்காவும் தவறு செய்கிறார். கர்த்தர் பைபிள் இந்த நிகழ்ச்சியை படிச்சு பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வரக்கூடாதுனா, ஆயிரம் பொய்ய சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்து அப்படின்ற பொதுவான வழக்கு சொல் இருப்பதை போல கடவுளுடைய திட்டம் ஆசீர்வதிப்பேன்றதான, அது எப்படி வந்தா என்ன அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நாம முடிவெடுப்பதில் கர்த்தர் ஆசீர்வதிக்க உள்ள திட்டத்தை அவருடைய வழிமுறையிலே செய்ய வேண்டும் என்றும், தவறான வழிமுறையிலே ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யக்கூடாது என்பதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இங்கே நடந்துருச்சு, அந்த அம்மா வழிமுறையின்படி காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இந்த பையனை, இந்த ரெபேக்கா அநேக நாள் சாகிற வரைக்கும் அவனை மீண்டும் பார்க்க முடியாத ஒரு மாபெரும் தண்டனை ரெபேக்காவின் வாழ்விலே வந்து சேர்ந்தது. மூத்த மகனையும் அவள் இழக்க வேண்டிய நிலை வந்தது. அடுத்தபடியாக கணவனுக்கும் அவள் உண்மையுள்ளவளாய் இருக்க முடியாமல் போனதனுடைய விளைவு அந்த வேதனையை அவள் அனுபவிக்கின்றாள். யாக்கோபு தன் தாயோட சேர்ந்து கடவுள் சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி நடக்கட்டும்ன்ற பொறுமையா இல்லாம அவனும் தவறு செய்தபடியினால ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தது. ஆனால் அது வேதனை நிறைந்த ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அதோட வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சோ பைபிளை சரியான விதத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்திற்காக போராடி பெற வேண்டிய தேவையில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா பொதுவாகவே யாக்கோபு பத்தி பேசும் பொழுது 90% பிரசங்கிமார்கள், போதகர்கள் போராடி யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றான் கர்த்தரிடத்தில் என்ற அந்த பரவலான ஒரு செய்தி மக்கள் மனதிலே தங்குகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பது போராடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு என்ன மோசமானவரா நம்ம தேவன் ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறேன்னு சொன்னா அவ்வளவு உண்மை இல்லாதவரா அவரு? அவர் சொன்னபடி நடக்க மாட்டாரா? கர்த்தரிடத்தில் போராடி பெற வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. மனிதன் தவறாக புரிந்து கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது அது வேறு விதமாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் மாற்றுகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். 22-23 யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவளா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்து. அப்ப ஏமாற்றி ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற்றுக் கொள்கிறான். சரி, 24 வசனத்துல அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? உண்மையிலே நீ என் மகன் ஏசாதானா அப்படின்னு கேட்கிறாரு. அவனும் ஆமான்றோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். யாரா இருந்தாலும் சரிங்க, தேவன் அவருடைய சட்டத்தை ஒரு நாளும் அவர் மாற்றுகிறவர் அல்ல. அவர் ஒரு சட்டம் போட்டார்னா அவர் போட்ட சட்டத்தின்படி அவர் நடப்பார். அவருடைய சட்டத்தை அவருடைய மகனே ஆனாலும் சரி அவருக்காக மாற்ற மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். உலகத்தினுடைய எல்லாருடைய பாவமும் இயேசுவின் மீது விழுந்த பொழுது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் மரித்தார். தன் மகனுக்காக அதை மாற்றி அமைக்கவில்லையே. ஆனால் நாம் பைபிள் காரியங்களை பைபிள் வழியிலே செய்யாமல் நம்முடைய மன விருப்பப்படி, நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யும் பொழுது தேவனுடைய திட்டத்தையும் குழப்புகிறோம், அதனுடைய வேதனையின் விளைவுகளையும் நாம் அனுபவிக்கிறோம் என்பதை ஒரு எச்சரிக்கையாக இங்கே சொல்லுகிறது. அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வாதம் தாங்க, அவர் எச்சரித்தால் அது எச்சரிப்பு தாங்க, அதை அப்படியே தாங்க எடுத்துக்கொள்ளணும். ஒன்றோடு ஒன்று போட்டு நாம் என்ன செய்யக்கூடாது,
குழப்பிக் கொள்ளக் கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 27வது வசனம், அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான், அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை ஓந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. எவ்வளவு கவனிக்கிறாரு பாருங்க, ஒரு தகப்பன் கண் பார்வை இழந்துட்டாலும், ஆனாலும் ஆவிக்குரிய பார்வையும் அவர் இழந்ததை போல தெரிகிறது. தேவனுடைய சித்தத்தை அவர் சரியாக கவனிக்காமல் போய்விட்டார். சரி, 28-29 வசனங்களை கவனிப்போம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதியில் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அந்த மகனுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எவ்வளவு மனசு நிறைஞ்சு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப ஆசீர்வாதத்திற்கான போராட்டம் அடுத்து என்ன நடக்கிறது என்று நாம் கவனிப்போம். 30-31 வசனங்கள், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக என்றான். நன்றாக கவனிங்க. ஆசீர்வாதத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்பாதான் கூப்பிட்டாரு. அதன்படி அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறான். நடந்த காரியம் என்ன? 32-33 வசனம், இளையவன் முதல்ல அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் என்ன நடக்கிறது? ஏசாவுக்கு நடந்தது என்ன கவனிப்போம். அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாக ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவைகள் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றான். இங்க ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஈசாக்கு தன் மகனை நோக்கி நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நான் தான் உன்னுடைய தலப்பிள்ளை, உன்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லி சொல்லுகிறான். கர்த்தரை உதாசீனம் பண்ணுகிற யாரானாலும் அதற்கான வருத்தத்தையும் வேதனையும் காலமெல்லாம் சுமப்பார்கள் என்பதற்கு இந்த ஏசாவினுடைய வாழ்விலே நடந்த நிகழ்ச்சி அடையாளமாயிருக்கிறது. ஒரு முறை இவர் ரொம்ப பசியா இருந்தப்ப யாக்கோபு சமைத்து கொண்டிருந்தான். எனக்கு கொஞ்சம் சாப்பிட கூழுத்தான்னு கேட்கிறான். அப்ப உன்னுடைய தலைப்பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி சொன்னப்ப நானே சாக போறேன்னா அந்த தலைப்பிள்ளை ஆசீர்வாதம் எனக்கு எதுக்குன்னு அற்பமாக தூக்கி எறிந்தான். இப்பொழுது பாருங்க, அவன் வாயில கர்த்தர் சொல்ல வைக்கின்றார், நான் தான் உம்முடைய தலைப்பிள்ளை, நான் தான் உம்முடைய தலைப்பிள்ளையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் என்று சொல்லி இவன் சொல்லுகின்றான். ஆனால் நடந்தது என்ன? திருமுழுக்கு பெறுவது, அதன் மூலமாய் நீங்களும் நானும் திருமுழுக்கின் மூலமாக கர்த்தருடைய குடும்பத்திலே அவருடைய பிள்ளையாக நாம் பிறக்கின்றோம். அந்த திருமுழுக்கை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. அந்த திருமுழுக்கை நம்முடைய விருப்பத்தின்படியாக, பாரம்பரியத்தின்படியாக, என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்கிறேன் என்று நாம் செய்ய முடியாது. திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரால் அவருடைய குடும்பத்திலே அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம் சபை கூடி வருதலை தவறவிட்டு விடக்கூடாது, திருப்பந்தியை தவறவிட்டு விடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதை தவறவிட்டு விடக்கூடாது. இந்த மூத்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டதை போல வேலை நிமித்தமாக பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல, சம்பாதிக்க போனதுனால முடியல, குடும்பத்தை கவனிக்கிறதுனால சபைக்கு வர முடியல, தொழுகையில பங்கு பெற முடியல, என்னால கர்த்தருக்கு கொடுக்க முடியல, என்னால வேதம் வாசிக்க நேரமில்லை, எங்க வீட்டுல குடும்ப ஜபம் நடத்த நேரமில்லை என்று சொல்லி சொல்லுகிற நம் எல்லாருக்கும் ஏசாவின் மூலமாக ஒரு மாபெரும் எச்சரிக்கை கொடுக்கிறார். நம் மனதை திறந்து நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சேஷ்ட புத்திர பாகத்தை சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அந்த சுதந்திரவாளி ஆக்கப்பட்ட அந்த நிலையை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு பெரிய பாடம் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. 34-35 வசனத்தை கவனிப்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு, கவனித்தீர்களா இந்த வார்த்தைய?
அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான்னு கேட்ட உடனே மன கசப்படைந்து பெருத்த சத்தம் போட்டு கதறி அழுதான்னு வசனம் சொல்லுது. அன்னைக்கு சேஷ்ட புத்தர பாகத்தையும் இதே மாதிரி மன கசப்படைந்து தூக்கி எறிந்தானே. சோறுதான் முக்கியம், சேஷ்ட புத்தர பாகம் வேண்டாம், தலைப்பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் வேண்டாம்னு தூக்கி எறிந்தானே. யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றுவிட்டு சபை கூட்டத்திலே பங்கு பெறாம எத்தனையோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த மாபெரும் எச்சரிக்கையின் சத்தத்தை உங்கள் காதுகளிலே விழப்பண்ணுங்கள் என்று தயவோட கூட நான் சொல்லுகிறேன். குடும்ப ஜபம் நடத்த முடியாத கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இங்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கையின் சத்தம் வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சம்பாதிக்கிற நம்முடைய பணத்தை ஆவிக்குரிய காரியங்களுக்கு செலவழிப்பதிலே நம்முடைய பங்கை கொடுக்க முடியாமல் போகிறவர்களுக்கு இங்கே ஒரு மாபெரும் எச்சரிக்கையின் சத்தம் வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு மீட்கப்பட்ட நபரும், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்ணும் தனித்தனியாக வேத வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுது கொண்டு வேதாராய்ச்சியிலே பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க தவறுவோமே என்றால், கஷ்டத்தினால சூழ்நிலையினால வேற வழி இல்லாம நான் ஏன் சபைக்கு வர முடியல, நான் ஏன் காணிக்க கொடுக்க முடியல, நான் ஏன் ஜெபம் பண்ண முடியல, எங்க வீட்டுல ஏன் குடும்ப ஜெபம் நடத்த முடியல, கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிற நம்மை பார்த்து இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறப்ப என்னத்துக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று அவன் தூக்கி எறிந்ததை போல திருமுழுக்கின் ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை கைகூப்பி தயவுடனே நினைத்து பார்க்கும்படி தாழ்மையுடன் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்திற்கு போராட தேவையில்லை. அவர் தானாக திருமுழுக்கின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, திருச்சபையில பங்கு பெறுகிற திருப்பந்தியின் மூலமாக, கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதின் மூலமாக நம் வாழ்விலே, நம் தலைமுறைகளின் வாழ்விலே வழிந்தோட செய்கிற வல்லமை நிறைந்த ஒருவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். சரி, 35வது வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு ரெண்டு தரம் என்னை மோசமோக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். இங்க ஆசீர்வாதத்திற்கான போராட்டம் ரெண்டு பேருக்கு நடக்கிறது. ஒருவன் இயல்பிலேயே தலைப்பிள்ளையின் ஆசீர்வாதத்தை பெற்றவன், அவனுடையதை ஒருவன் பறித்து விட்டான். அதனுடைய விளைவுகளை என்னென்னலாம் சந்திச்சான்றதை நம்ம வேதத்தை படிக்க படிக்க தெரிஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் எப்பயுமே நீதி உள்ளவருங்க, கர்த்தர் எப்பயுமே நியாயம் உள்ளவருங்க, அதை மறந்து போயிடவே கூடாது. அவர் நேசிக்கிறவங்களுக்கு அவர் என்னதான் அள்ளி கொட்டினாலும், அவர் வார்த்தைகளை அவர் மிகவும் நேசிக்கிறவங்க உதாசீனம் செஞ்சாலும், அவருக்குரிய தண்டனையை அவர்களை அனுபவிக்க அவர் விட்டு விடுவார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது அந்த தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கிறார். மறந்து போய்விட வேண்டாம். ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன் என்ற வார்த்தை வேதவசனம் சொல்வதுதான். ஆனால் இந்த யாக்கோபின் ஆசீர்வாதம் குறுக்கு வழியிலே வருவதை அவர் விரும்பவே இல்லை, ஒழுங்குமுறையிலே வருவதை தான் அவர் விரும்புகிறார். ஏசாவை கவனிப்போம். இவன் என்ன சொல்லுகிறான்? ஏற்கனவே நீ ஒரு முறை ஏமாத்தனான். இவன் ஏன் ஏமாந்தான்? இவன் ஏன் தேவனுடைய காரியங்களை ஈடுபட முடியவில்லை? நம்முடைய குடும்பங்களிலே காலையிலும் இரவிலும் குடும்ப ஜெபம் நடைபெறுகிறதா? எவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது, எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. காலையில் அவசரமா வேலைக்கு போறோம், காலையில் எல்லாரும் வேலைக்கு, நேரமே இல்லை. கர்த்தரை தேட நேரம் இல்லாமல் ஒரு நாளை துவங்குகிறது எவ்வளவு அபத்தமானது என்ற அந்த சிந்தனை போய்விட்டதே. நமக்கு யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏசா கிடைத்ததை இழந்து விட்டு இப்பொழுது அவன் வருத்தப்படுகிறான். அவன் பேர் யாக்கோபு. யாக்கோபுன்னா எத்தனை அர்த்தம்? ஏமாற்றுக்காரன் அர்த்தம். இனி ரெண்டு முறை ஏமாத்தி விட்டான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சரி, நீ எனக்கு எந்த ஆசீர்வாதமும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று சொல்லி அவன் கேட்கின்றான். நான் அவனை உனக்கு தலைவனாக இருப்பான் என்று ஆசீர்வதித்து விட்டேன். உன்னையும் உன்னுடைய உறவினரையும் அவன் அடிமைப்படுத்துவான் என்று ஆசீர்வதித்து விட்டேன். அவனுக்கு தானியமும் திராட்சை ரசமும் குறைவில்லாம நிறைவாய் இருக்கும் என்று நான் ஆசீர்வதித்து விட்டேன். என் மகனே, உனக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி இங்கே அவர் கேள்வி கேட்கின்றார். ஏன்பா உங்கள்ட்ட இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதா, வேற ஒண்ணுமே இல்லையான்னு கெஞ்சி கேட்டு அவன் அழுகிறான். கர்த்தருடைய ஜனமே, ஆசீர்வாதத்திற்காக போராட தேவையில்லை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு குறுக்கு வழியிலும் போக தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
அவருடைய உபதேசத்தின்படி அவருடைய கட்டளையின்படி அவருடைய சரீரமாகிய சபையில திருமுழுக்கியில கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்ற அவருடைய ஒரே சரீரமாகிய சபையில திருச்சபையில நாம் அங்கமாக்கப்பட்டு வாரத்தின் முதல் நாள் தோறும் திருப்பந்தியிலே பங்கு பெறவும் தினசரி நம்முடைய குடும்பங்களிலே குடும்பமாக கூடி காலையிலும் இரவிலும் குடும்ப ஜபம் நடத்தவும் தனித்தனியாக நாம் ஜபங்களை செய்யவும் வேதத்தை வாசிக்கவும் நம்முடைய வருமானத்திலும் நம்முடைய சரீர உழைப்பிலும் கர்த்தருடைய காரியங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலேயும் நாம் மூத்த பிள்ளை நமக்கென்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் என்பதை பயிற்சி செய்கின்ற காரியத்தை கடைசி வரைக்கும் பயிற்சி செய்யும் பொழுது உனக்குள்ளதை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாய் இரு என்று சொன்னதை நாம் நினைவில் கொள்வோம். ஆம், ஆசீர்வாதத்திற்காக போராட தேவையில்லை. அவர் ஆசீர்வதிக்க அவர் சொன்னபடி நடக்கக்கூடியவர். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் தீவிரமாய் இருக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் சொன்னபடி ஆசீர்வாதத்தில் பெற்று விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைய அவர் சொன்னபடியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றும் என்றும் தலைமுறைக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான கேள்விதான், ஆசீர்வாதத்தை எந்த வழியில் பெறக்கூடாது? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை எந்த வழியில் பெற முயலக்கூடாது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன் அவருடைய பிரதான கிருபையின்படி நம்மை ஆசீர்வதித்து அனுதினமும் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வாலயமும் நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். உம்மை நம்புகிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கான ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதை தவறான வழியில், தவறான அணுகுமுறையில், தவறான புரிதலோடு நாங்கள் அணுகும் பொழுது உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தின் குறைவே அப்பாறு செயல்பட வைக்கும் என்று இந்த நாளின் பாடங்களில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களாக இல்லாமல் எங்களுக்கான ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையில, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் திருப்பி கொண்டு போக முடியாது என்ற நம்பிக்கையிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையாக அனுதினமும் வாழ வளர உதவி செய்யுங்க. தோப்பனே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களிலும் எல்லா இல்லங்களிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் கூட இருந்து தாங்கி தயவாய் கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமாய். எல்லாமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214421, 9244314341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.